கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் வேதத்தின் ரகசியங்களை கேட்போமா? மத்தேயு 26:52 இப்படி சொல்கிறது, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிவார்கள், மடிந்து போவார்கள். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். மற்றவர்களை நாம் எதன் அடிப்படையில் கவிழ்க்க விரும்புகிறோமோ அதே போல நாமும் கவிழ்க்கப்படுவோம். மற்றவர்களை நாம் எப்படி ஏமாற்ற முற்படுகிறோமோ அதே ஏமாற்றம் நமக்குள்ள வரும். மற்றவர்களை நாம் எப்படி ஏமாற்றி பதவிக்கு வர ஆசைப்பட்டோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏமாற்றப்படுவோம். நீங்கள் எடுக்கிற பட்டயம் எது? இதுதான் முக்கியம். பட்டயம் என்று சொன்ன உடனே கையில் இருக்கிற நீளமான வாழு அருவா அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. நீ அவைகளை எடுத்தால் அவைகளாலே நீ மடிவாய். சில நேரங்களில் வாய்களையே பேசுவான், அதே போல பேச்சு உனக்கும் கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம எப்படி இல்லாமோ, நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து நாம் மற்றவர்களை துன்புறுத்த நாம் முற்படுகிறோமோ அதே வேதனை நமக்கு வரும். தாவீதை கொல்வதற்கு பட்டயத்தோடு வந்தவன் கோலியாத், அவனுடைய பட்டயமே அவனை கொல்வதற்குரிய ஆயுதமாக பயன்பட்டதே. அப்போ இந்த வசனம் எவ்வளவு உண்மை. எவன் ஒருத்தன் பட்டயத்தை எடுக்கிறானோ அதனாலே அவன் சாவான். மற்றவர்களை நீங்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு எந்த ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதே ஆயுதங்களால் நீங்களும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவீர்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய முழுமையான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. நான் எடுக்கிற பட்டயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த பட்டயத்தை கவனமாக நாங்கள் டீல் பண்ணக்கூடிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே என்கிற ஒரு சிந்தையோடு கூட நாம் செயல்படுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் விரும்புகிறபடி நாம் அந்த பட்டயங்களை பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனத்தின்படி நாங்கள் எடுக்கிற பட்டயம் உமக்கு உகந்ததாக இல்லாவிட்டால் அவைகளால் நாங்கள் பீறப்படக்கூடிய நிலை எங்களுக்கு ஏற்படும். எனவே நாங்கள் கவனத்தோடு வாழத்தக்கதான கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.